ஜெயலலிதா வீட்டை நினைவு இல்லமாக மாற்றும் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து ஜெய்தீபா தீபக் சென்னை கிண்டி கோட்டாட்சியரிடம் மனு சீனாவுடன் மோதல் வலுத்து வரும் நிலையில் லடாக் எல்லையில் பிரதமர் மோடி திடீர் ஆய்வு ராணுவ பாதுகாப்பு வான்வெளி பாதுகாப்புடன் ஆய்வில் ஈடுபட்ட பிரதமர் கோவிட் 19 தடுப்பு மருந்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஐசிஎம்ஆர் இலக்கு நிர்ணயம் ஆகஸ்ட் 15 தடுப்பு மருந்து அறிமுகம் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 20,903 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை கடந்தது சீன செயலிகள் மீதான தடையால் 45,000 கோடி ரூபாய் வருமானம் இழப்பு இந்திய அரசு தடையால் சீன செயலிகள் மீதான வர்த்தகர்கள் நம்பிக்கை பாதிப்பு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ் உண்மை மலரட்டும்